ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம ஆடி கடைசி செவ்வாய் கடைசி வெள்ளி பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். நிலைவாசலில் இந்த தீபத்தை ஏற்றினால் அம்மன் உங்கள் இல்லம் தேடி வருவாள், வேண்டியதை தருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆடி மாதம் வந்து முடிய போது கிட்டத்தட்ட அந்த கடைசி வாரம் வந்து வந்துருச்சு. கடைசி செவ்வாய் ஆடி கடைசி வெள்ளி அப்படின்றது மிக மிக விசேஷமாக அனைத்து அம்மன் கோவில்கள்லையுமே திருவிழா அந்த மாதிரி வழிபாடு பூஜைகள்லாம் நடக்கும். அதே போல் நாமும் வந்து நம்ம வீட்டிலையும் அம்மனை நினைத்து இந்த ஒரு தீபம், சக்தி வாய்ந்த அம்மனுக்கு உரிய இந்த வேப்பிலை தீபத்தை உங்கள் வீட்டு நிலைவாசலில் நீங்கள் ஏற்றி வையுங்க. கண்டிப்பாக இந்த ஆடி கடைசி செவ்வாய் வெள்ளிக்கு அம்மன் வந்து உங்கள் இல்லம் நோக்கி வருவாள், நீங்கள் வேண்டியது அனைத்தையுமே தருவாள். நிச்சயமாக இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். மகாசக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இந்த ஆடி மாதத்தில். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மனுக்கு நிறைய வழிபாடு, நிறைய பரிகாரம் செஞ்சுருப்பீங்க. நிறைய அம்மன் கோவில்களுக்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்திருப்பீங்க, கூழ் ஊற்றி வழிபாடு செய்திருப்பீங்க. அதே போல் இந்த கடைசி வெள்ளி கடைசி செவ்வாய்க்கு நீங்கள் நிறைய கோவில்களுக்கு செல்வீர்கள். அதுவும் இந்த ஆடி கடைசி வெள்ளி பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அதுவும் வந்து வருகின்றது. மிக மிக விசேஷம் வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு. அதனால் அன்னைக்கு நீங்கள் கோவில்களுக்கு சென்று வந்தாலும் அந்த மாலை நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை, அம்மனுக்கு உகந்த வேப்பிலை தீபத்தை உங்கள் நிலைவாசலில் நீங்கள் வந்து ஏற்றி வையுங்கள். மாலை நேரத்தில் அதுவும் விசேஷமாக நீங்கள் வந்து இதை ஏற்றுங்க. நிச்சயமாக இது பல மடங்கு சக்தியை கொடுக்கும். உங்கள் வீட்டிற்கு அம்மனை அழைத்து வரும். நீங்கள் கேட்டது அனைத்தையுமே பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான தீபம் இது. அருமையான நாள் வந்து அமைஞ்சிருக்கு. ஆடி செவ்வாய்க்கும் கடைசி செவ்வாய்க்கும் ஏற்றலாம், ஆடி கடைசி வெள்ளிக்கும் ஏற்றலாம். அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். முதல்ல இதுக்கு வந்து வேப்பிலை வந்து ஒரு 2-3 அந்த இனுக்கு வந்து தேவைப்படும். அந்த கொத்தாக 1-2-3 தேவைப்படும். இதை வந்து நீங்கள் முன்னாடியே அதை வந்து வாங்கி வச்சுக்கிறங்க. மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஏற்றிக்கொள்ளலாம். நீங்கள் பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை மாலை ஏற்றுங்க, அல்லது செவ்வாய்க்கிழமை மாலை ஏற்றுங்க, அல்லது 2 நாட்களுமே ஏற்றினாலும் விசேஷந்தான். நீங்கள் மாலையில் 6 மணிக்கு மேலே இந்த தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் முதல்ல காமாட்சி தீபம் அல்லது ஏதாவது ஒரு தீபத்தை வந்து ஏற்றி எல்லா கடவுள்களையும் அம்மனையும் குலதெய்வத்தையும் வணங்கிய பிறகு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, வெளியில் வாசலில் நிலை வாசலில் ஒரு தாம்பாளத்தில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, சில்வர் பிளேட்டும் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி மண் தட்டு அல்லது அந்த வெங்கலம் இந்த செம்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சுத்தமான அகல் விளக்கை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும். ஏற்றிக்கொண்டு இந்த வேப்பிலை இனுக்கு இந்த மாதிரி அந்த தாம்பாளத்தை சுற்றி நீங்கள் வந்து வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து அந்த நிலைவாசலில் வச்சுருங்க. அது எந்த பக்கம் வேண்டுமானாலும் வைக்கலாம். ஆனால் நிலைவாசலில் இந்த தீபம் வந்து மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து அம்மனை வந்து அந்த தீபத்தை பார்த்து அம்மனாக நினைத்து நீங்கள் வந்து அமர்ந்தே அந்த நிலைவாசப்படியில் அந்த விளக்குக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதலை விருப்பத்தை சொல்லுங்கள். அம்மனை வந்து உங்கள் வீட்டிற்குள் அழையுங்கள். அம்மா தாயே, நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து அருள் புரிய வேண்டும். எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் போக்க வேண்டும். எங்களுக்கு இந்த பணத்தடைகள் அனைத்தையும் போக்க வேண்டும். எங்கள்கிட்ட வந்து காசு பணம் தங்கவே மாட்டேங்குது. அதே போல் இந்த வருமானம் உயரவே மாட்டேங்குது. என்ன உழைச்சாலும் அந்த பணம் வந்து கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். உங்கள் கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீரணும்னு வேண்டிக் கொள்ளலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவங்க வந்து நல்லாகணும், உங்கள் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும், மாங்கல்ய பலம் அதிகரிக்க வேண்டும், அதே போல் உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், கல்வி என்ன படிக்கணுமோ அதை கேட்கலாம், வேலை என்ன கிடைக்கணுமோ அதை கேட்கலாம். என்ன வேண்டுதல் வேணாலும் வைங்க. ஒரு அருமையான நாள் அமைஞ்சு வருது. அருமையான அந்த ஆடி மாதத்தில் இந்த வேப்பிலை தீபத்தை ஏற்றி வைத்து அம்மனாக பாவித்து நீங்கள் என்ன விருப்பத்தை வைத்தாலும் அம்மன் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாள். அதனால் இது வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அற்புதமான ஒரு தீபம் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நிலைவாசலில் ஏற்றுங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது அந்த தீபம் வந்து எரிய வேண்டும்.
காற்றிலெல்லாம் அமைஞ்சிராமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து அம்மனை வேண்டும் பொழுது அம்மன் மனம் மகிழ்ந்து உங்கள் வீட்டிற்குள் வருவாள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் அனைத்தையும் ஒழித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தடங்கல்களை நீக்கி கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வழங்குவாள். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.